ஹலோ கைஸ், நான் உங்கள் அல்கு தமிழா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வல் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா பேஸ் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். ஸோ நீங்கள் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டா பேஸ் மட்டும் கண்டிப்பாக கம்மியாக யோசிக்காதீங்க, ஏன்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான இடத்துல கை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மீடியம் ப்ராப்ளம், செகண்ட் ஹையஸ்ட் சேலரி. ஓகேவா? ஸோ கொஷின் என்னென்னு பார்த்துலாம். நம்மள்ட்ட வந்து எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் இருக்குது. ஐடி, அதாவது எம்ப்ளாயியோட ஐடி ஒரு காலம், அது வந்து ஒரு டைப் இன்டீஜர். அண்ட் எம்ப்ளாயியோட சேலரி, அந்த சேலரியும் வந்து இன்டீஜர். ஓகேவா? இப்போது இந்த டேபிளுக்கு வந்து ஐடி தான் ப்ரைமரி காலம்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு ரோவும் வந்து ஒரு எம்ப்ளாயியோட சேலரி பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச் ரோ ஆஃப் திஸ் டேபிள் கண்டெயின்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சேலரி ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஓகேவா? அதாவது ஒவ்வொரு ரோவும் ஒரு எம்ப்ளாயியோட சேலரியை பற்றி சொல்லுது. இப்போது க்வெஸ்சன் என்னென்னா, ரைட் அ சீக்வல் க்வெரி to report the second highest salary from the employee table. ஓகேவா? அதாவது இப்போ வந்து சேலரி ஃபுல்லாக இருக்கும் இல்லையா இந்த டேபிளில். ஸோ இப்போ எம்ப்ளாயி ஒன் வந்து 10,000 ரூபா சம்பளம், எம்ப்ளாயி டூ வந்து 20,000 ரூபா சம்பளம், எம்ப்ளாயி த்ரீ வந்து 30,000 ரூபா சம்பளம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, என்ன கேட்குறாங்கன்னா இருக்கிறதுலையே யார் செகண்ட் ஹையஸ்ட் சேலரின்னு கேட்குறாங்க. அதாச்சு ஹையஸ்ட்டுக்கு அடுத்தது உள்ள சேலரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் சேலரியே இல்லை அப்படின்னா இது வந்து நல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு எம்ப்ளாயியோட சேலரி இருக்குது, அதாவது ரூபான்னு வச்சுருப்போமா. ஸோ 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ செகண்ட் ஹையஸ்ட் சேலரி வந்து இங்கே என்னது, 200 ரூபா. ஸோ அதுதான் வந்து இங்கே ரிட்டன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இங்கே க்வெஸ்சன் கைஸ். ஸோ இது வந்து நம்ம சீக்வல் எழுதிடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் இது. ஸோ இது மீடியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பட் இது வந்து நீங்கள் நார்மலான பேசிக் சீக்வல் தெரிஞ்சாலே இது எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சேலரியில் மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு எழுதிடலாம். ஸோ செலக்ட் மேக்ஸிமம் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள். ஓகேவா? இப்போது இதை வந்து ரன் பண்ணும்போது நமக்கு மேக்ஸ் சேலரி வந்து வரப்போகுது. ஸோ இப்போ அதே இன்புட்டுக்கு வந்து நமக்கு வந்து 300 அப்படின்னு ஆன்சர் வருது. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸிமம் வருது. பட் இன்னொன்று என்ன நோட்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க வந்து அவுட்புட்டில் வந்து காலமோட நேம் செகண்ட் ஹையஸ்ட் சேலரின்னு வைக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து மேக்ஸ் ஆஃப் சேலரின்னு போடுறதுனால அப்படியே வந்துடுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த செகண்ட் ஹையஸ்ட் சேலரியை காப்பி பண்ணி இந்த இடத்துல ஆஸ் அப்படின்னு போட்டு ஒரு அலையஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆஸ்ன்னு போட்டு என்ன பேர் கொடுக்குறோமோ அந்த காலமோட நேம் வந்து அந்த மாதிரி ரீநேம் ஆகிட போகுது. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் சேலரி வந்து நம்ம 300 ரூபான்னு வருது, ஏன்னா நம்ம வந்து இப்போதைக்கு மேக்ஸிமம் மட்டும்தான் எடுத்திருக்கோம். சரி, இப்போ எப்படி செகண்ட் ஹையஸ்ட் கண்டுபிடிக்கிறது? நீங்கள் சாதாரணமாக யோசிச்சு பாருங்களேன். இப்போது நமக்கு செகண்ட் ஹையஸ்ட் சேலரியை நம்ம எப்படி பார்க்கலாம், மேக்ஸிமம் சேலரியை அந்த குரூப்லேருந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா மற்ற உள்ள சேலரியில் எது மேக்ஸிமமோ அதுதான் செகண்ட் ஹையஸ்ட்டாக இருக்க போகுது. கரெக்டாக? அதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளில் 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா இருக்கு இல்லையா. இந்த 300 ரூபாயை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. மற்றதில் உள்ள எல்லாத்துலேயும் எது மேக்ஸிமமோ அதுதான் டோட்டல் டேபிளில் செகண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதே கான்செப்ட் தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்க்குற சேலரி வந்து, அதாவது மேக்ஸிமம் ஆஃப் சேலரின்னு எடுக்கிறேன் இல்லையா, அந்த சேலரி வந்து மேக்ஸிமம் ஒரிஜினல் மேக்ஸிமமாக நம்ம கண்டுக்கவே கூடாது நம்ம மேக்ஸிமம் எடுக்கும்போது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வேர் சேலரி நாட் ஈக்குவல் டு, ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்டிங்கன்னா நாட் ஈக்குவல் டு கைஸ். ஸோ சேலரி நாட் ஈக்குவல் டு செலக்ட் மேக்ஸ் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு புரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் மேக்ஸிமம் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி, அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் குவரி. ஆனால் நம்ம வந்து மொத்தமாக எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்குற சேலரி வந்து எதுக்கு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும், ஒரிஜினல் மேக்ஸிமம் தவிர மற்ற எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம பார்க்குற சேலரி வந்து should not be equal to original maximum. ஸோ இப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்ட், அதாச்சும் இந்த பார்ட் மட்டும் எழுதும்போது இந்த மேக்ஸ் ஆஃப் சேலரி இந்த மூணுத்தையுமே கன்சிடர் பண்ணுது. ஆனால் நம்ம இந்த 300 கன்சிடர் பண்ணக்கூடாது இல்லையா. அதனால தான் என்ன போடுறேன் அப்படின்னா, சேலரி நாட் ஈக்குவல் டு மேக்ஸிமம் சேலரி. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணும்போது 100 எடுக்கும், 200 எடுக்கும், ஆனால் 300 வந்து கன்சிடர் பண்ணாது, ஏன்னா 300 வந்து நம்மளோட ஃபுல் மேக்ஸிமம். ஸோ இதை எடுத்துரும் அந்த டேபிள்லேருந்து, மற்ற ரெண்டுத்துக்கு மட்டும் மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகுது. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் மேக்ஸிமம் வந்துட போகுது. ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. அதே மாதிரி இன்புட்டில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு நல்னு வரணும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ செகண்ட் மேக்ஸிமம் இல்லை அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இந்த கேஸ் டூக்கு வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். அதை கேஸ் டூக்கு நல்னு வருதான்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் டூ வந்து நல்லுன்னு வருது. ஏன்னா மொத்தம் இருக்கிறதே 100 ரூபா, ஒரே ஒரு சேலரி தான். ஸோ மேக்ஸிமம் மட்டும்தான் இருக்குது, செகண்ட் மேக்ஸிமமே இருக்காது. ஸோ இது வந்து ஹோப்ஃபுல்லாக ரன் ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ். நான் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து அக்செப்ட் ஆகுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சிம்பிளான சீக்வல் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதுலேருந்து மேக்ஸிமம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நாட் ஈக்குவல் டு எப்படி போடணும் கற்றுட்ருப்பீங்க. அதே மாதிரி பேசிக்காக ரெண்டு குவெரியை சேர்த்து எப்படி எழுதணுன்றதையும் கற்றுட்ருப்பீங்க. நான் வந்து கண்டிப்பாக சீக்வலுக்கு வந்து டுட்டோரியல் கூடிய சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.